ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காயை நம்ம நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். செய்யறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டு நல்லா பொரி வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காய் பொரியல நம்ம எடுத்து சேர்க்கணும். அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய்னாலே நல்லா உப்பு காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அதுலேருந்து நல்லா எண்ணெய் பொரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தா பொரியை நம்ம இதில் சேர்த்துடலாம். முன்னாடியும் சேர்த்துடாதீங்க, ரொம்ப கசப்பாயிரும். நல்லா எண்ணெய் பிரித்து வந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னி வரப்போகிறது மாங்காய் சீசன் வரும், இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக